தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தலைப்பில் இன்று கல்லெடுப்பு என்னும் சொல்லை நாம் காண்போம். கல்லெடுத்தல் என்றால் என்ன? நடுகல் நடுதல் என்று பொருள். அதை வீரக்கல் என்றும் சொல்வார்கள். வீரர்கள் நாட்டை காப்பதற்காக போரில் ஈடுபட்டு உயிரிழப்பது ஒன்று. விலங்குகளின் தாக்குதலிலிருந்து மக்களை காப்பதற்காக விலங்குகளோடு போராடி விலங்குகளை கொன்று மக்களை காப்பது, அப்படி இந்த முயற்சியிலே அவர்கள் இறந்து விடுவதும் உண்டு. எனவே காட்டு விலங்குகளிலிருந்து மக்களை காப்பதற்கும் கள்வர்களிடமிருந்தும் படையெடுப்பாளரிலிருந்து மக்களை காப்பதற்கும் இளைஞர்கள் பாடுபடுகிறார்கள். அவர்களுடைய உழைப்பை உதவியை நன்றியோடு நினைவு கூறுவதற்காக வீரக்கல் நடுவது, நடுகல் நடுவது தமிழ் பண்பாட்டின் மிக அடிப்படையான உறுப்பாக இருக்கிறது. அதை தமிழ் இலக்கியங்கள் மிக சிறப்பாக குறிப்பிடுகின்றன. பெயரும் பீடும் எழுதி அதர்தோறும் பீடி சூட்டிய பிறங்கநிலை நடுதல். வழியிலெல்லாம் எங்கெந்த எந்தெந்த போர் வீரன் எங்கெங்கு போரில் ஈடுபட்டு இறந்தானோ அந்த இடத்திலோ அல்லது குறிப்பிட்ட அவன் வாழ்ந்த இடத்திலோ அந்த ஒரு நடுகள் நடுவார்கள். அதிலே அவன் என்ன வீரச் செயல் செய்தான், புலிக்குத்திப்பட்டான் கல் என்று ஒரு கல் இருக்கும். புலியோடு போராடி இறந்தவன் அவன், ஆனால் புலிக்குத்திப்பட்டான் கல் என்பார்கள். எனவே அவனுக்கு பெருமைப்படுத்துவதற்காக, அவன் பெருமையை நிலைநிறுத்துவதற்காக கல்லிலே அவன் உருவம் பொறிப்பார்கள். அவன் செய்த வீரச் செயலை எழுதுவார்கள். அதன் மீது மலர்கள் தூவுவார்கள், நெல்லும் மலரும் தூவுவார்கள், மயில் பீலி சூட்டுவார்கள், அவனுக்கு நன்றி செலுத்துவார்கள். ஆண்டுதோறும் கூட, ஆண்டுக்கு ஒரு முறை கூட அத்தகைய நடுகர்களுக்கு மக்கள் பூசை செய்வதுண்டு. அதை கல்லெடுப்பு என்று சொல்வார்கள். வேறு இடங்களில் நாட்டுப்புறங்களிலே ஏதாவது இழப்பு ஏற்பட்டு ஒரு இறந்துவிட்டால் இதென்ன பெரிய கல்லெடுப்பாக போயிற்று என்பார்கள். நல்லார் ஒருவனை, சிறந்த ஒருவனை நாம் இழந்து விட்டோமே என்று மிக ஒரு வருந்துவார்கள். இந்த கல்லெடுப்பது மிகப்பெரிய பண்பாட்டு கூறாக தொல்காப்பியர் காலத்துக்கு இருந்தே பரவியிருந்தது. அதனால் ஒரு வீரனுக்காக நடுகல் எடுப்பது என்றால் அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக, மக்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற ஒரு பொங்கல் திருவிழா போல் அது அவர்களுக்கு இருந்தது. அதுதான் தொல்காப்பியர் ஒரு கல் நடுவது என்றால் அந்த கல் நெடுங்காலம் இருக்க வேண்டும், அதனால் சிறந்த கல்லை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த கல் நடுவிலே உடைந்து போய்விடக்கூடாது, பிரிந்து போய்விடக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது. எனவே காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள் என்று நான்கு வழிமுறைகளை தொல்காப்பியர் சொல்கிறார். நல்ல கல்லை காண்பதற்கு கற்காண்டல் என்று பெயர். இது நல்ல கல்லா? இதில் ஒரு நடுகள் நட்டால் இது நெடுங்காலம், 100 ஆண்டு காலம் கெடாமல் இருக்குமா என்று கல்லை தெரிந்திருப்பார்கள். பழங்காலத்திலே நல்ல கல்லை தெரிந்ததற்கு கல்லாய்வு நூல் என்றே ஒரு நூல் இருந்ததாம். அந்த நூல் இப்போது நமக்கு கிடைக்கவில்லை. எனவே கல்லாய்வு நூலில் சொல்லப்பட்டபடி நல்ல கல்லை போய் காப்பது காட்சி. பிறகு அதை கால்கோள், அதை எந்த இடத்தில் நடுவது என்று அந்த இடத்தை வகைப்படுத்துவார்கள். அதன் பிறகு நீரிலே அதை கல்லை மூழ்கடித்து தூய்மைப்படுத்தி உருவம் எழுதி அதன் பிறகு நடுவார்கள். காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுகள் என்று நான்கு வகையாக அந்த நடுகள் நடுவதை ஒரு பெரிய விழா போலவே தொல்காப்பியர் நமக்கு அதை வகுத்து காட்டியிருக்கிறார். அந்த கல் நட்ட இடங்களே சில சின்ன ஊர் அங்கொன்றும் சிறப்பாக செய்ய முடியவில்லை என்றால் ஒரு கல் தறி, ஒரு கல் தூண் நடுவார்கள். அந்த கல் தூணை கூட அவர்கள் அதை கல்லாக நடுகல்லாக வழிபடுவார்கள். அல்லது ஒன்றுமே இல்லை, ஒரு நடுக்காட்டில் புலியோடு போட்டு இறந்து விட்டான், அங்கு போக்குவரத்து மிக குறைவு என்றால் அந்த வழியில் போபவர்கள் எல்லாம் ஒரு கல்லை அங்கு போடுவார்கள். அந்த கற்குவியலாகும். அந்த கற்குவியலே கூட வழிபடும் பொருளாக போய்விடும். கல் தீட்டை என்பது பழைய கற்களை வைத்து நான்கு பருவம் பழைய கல்லை மேலொரு பழைய கல்லை மூடி அது நடுவில் ஒரு துளையிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை அவனுக்கு படைக்கும் பொருள்களை உள்ளே போட்டு வழங்குவார்கள். அத்தகைய கல் தீட்டைகள் தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருப்பதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கல்லாலேயே சில கோட்டம் கோயில் போல கட்டுவார்கள். அதற்கு கல்காரம் என்று பெயர், கல்லடித்தல் என்றும் பெயர். தமிழ்நாட்டிலே மட்டுமன்றி தென்னிந்தியா முழுவதிலும் இத்தகைய நடுகள் பாகங்கள் நிறைய கிடைக்கின்றன.
ஒரு இதுவரை ஏறத்தாழ 2000-க்கும் மேற்பட்ட நடுவர்களை ஒரு மாவட்டம் தருமபுரி கிருஷ்ண மாவட்டத்தில் மட்டும் துரசாமி என்ற ஒரு ஆசிரியர் பட்டியலிட்டு தொகுத்திருக்கிறார். அந்த கற்களை தேர்ந்தெடுக்கின்ற கல்லாய்வு நூல் நமக்கு இதுவரையில் கிடைக்கவே இல்லை. இந்த கல்லில் இருந்து நாம் நடுகற்களை அழைப்பது போல வடபுலத்திலும் கற்களை தரையில் பரவி பாதை அமைக்கும் முறை இருந்தார்கள். அதை அவர்கள் இப்போது இந்தி குஜராத்திலே கலி என்கிறார்கள். கல்லை பாதைக்கு பயன்படுத்துவதற்கு அவர் பயன்பட்டாலும் கூட கல் என்ற சொல் பல வகையில் பயன்படுவதை வடஞ்சிய மொழிகள் தக்க வைத்து கொண்டிருக்கின்றன. நடுகல் வழிபாடு என்பதுதான் முதலிலே தெய்வ வழிபாட தமிழர்களுக்கு தூண்டியது. கல்லே பரவின் அல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் நிலவே. பழங்கால நாகரிகத்தில் சிந்துவெளி நாகரிகமாயினும் கீழடி நாகரிகமாயினும் ஆதிச்சல் நல்லூர் நாகரிகமாயினும் கோயில்கள் தெய்வத்திற்கான கோயில்கள் எவையும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடிக்கவெல்லாம் நடுகற்களாக இருந்திருக்கின்றன. அதனால்தான் கல்லே பரவின் அல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் நிலவே. நடுகற்களை வீரக்கற்களை நாட்டுக்காக மக்களுக்காக இந்த விலங்குகளை தாக்கும் வளர்ப்பு விலங்குகளுக்காக ஆடு மாடுகளை தாக்குகின்ற புலிகளிடமிருந்து கூட கால்நடைகளை காத்திருக்கிறார்கள். மக்களையும் கால்நடையும் காப்பதற்காக அவர்கள் செய்த அந்த வீர ஈகைச் செயல் தியாகச் செயலை நினைவு கூர்ந்து அவர்களையே தெய்வமாக வழிபட்ட ஒரு மரபைத்தான் தமிழ் பண்பாடு நமக்கு காட்டுகிறது.